இது வரைக்கும் ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த சேனல் உண்டான அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம் நாட்டின் ஈடு இணையற்ற இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் ஆகும். இவை நமது பண்பாட்டின் மேன்மையை உணர்த்துபவை. அதனால் இவற்றை நம் பெரியோர் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை கூட்டி வைத்து கதைகளாக கூறினார்கள். ராமனையும் தருமனையும் லட்சிய புருஷர்களாய் குழந்தைகள் மனதில் பதிய வைத்தனர். எத்தகைய இடர்களை மனத்துணியுடன் சந்திக்கவும் அற வழியிலே விடாது முயன்று வெற்றி காணும் மன வலிமையும் பெறவழி செய்தனர் நமது முன்னோர்கள். பெருமை மிக்க இந்த புராணங்களில் நாம் மகாபாரதத்தின் கதை தொகுப்புகளைத்தான் சிறிய சிறிய பகுதிகளாக இந்த ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலில் 170 பகுதிகளாக தொடர்ந்து காணவும் கேட்கவும் இருக்கிறோம். மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேட்டு நல்மகிழ்ச்சி அடையும். திருதராட்டினரும் காந்தாரியின் திருமணமும். விசித்திர வீரியனின் மனைவியார் இருவரும் கருத்தரித்தனர். அம்பிகை திருதராட்டினரையும் அம்பாளிகை பாண்டுவையும் ஈன்றனர். குணவதியான அவருடைய பணிப்பெண் நீதி நெறி பிறரால உத்தமனான விதுரனை ஈன்றாள். திருதராட்டனுக்கு பார்வையில்லை, பாண்டு உடல் வெளுத்தவனாய் இருந்தான். உரிய பருவத்தில் தம்பி திருதராட்டனுக்கு காந்தார மன்னன் சுலபனின் மகள் காந்தாரிய மனம் பேசினார் பீஷ்மர். குரு வம்சத்தினுடன் மனவுறவு கொள்வது எத்தகைய பேர் என்று மகிழ்ந்த சுலபன் காந்தாரியுடன் அவள் தங்கைகளையும் திருதராட்டனுக்கு மனம் செய்து கொடுத்தான். திருதராட்டினன் பார்வேற்றன் என்பதை அறிந்தே காந்தாரி திருமணத்திற்கு மனபூர்வமாய் இசைந்தாள். அது மட்டுமா, கணவனால் கண்டு மகிழ முடியாத உலகத்தை நானும் காண மாட்டேன் என்று தன் கண்களை கட்டி கொண்டு இருதுவரை வாழ்ந்தாள். பார்வையற்ற கணவனுக்காக காந்தாரி தன் கண்களை கட்டி கொண்டு வாழ்ந்ததை போல் வரலாற்றிலோ புராணத்திலோ இதிகாசங்களிலோ வேறு ஒருவரை காண முடியாது. மாபெரும் மகாபாரதத்தின் கதைகளை சுருக்கமாக அடுத்தடுத்து கேட்பதற்கு அடுத்த வீடியோ பதிவிற்கு செல்லுங்கள்.